நேர்காணலில் சமூக ஆர்வலர் திரு பூபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடவுளை வழிபடுறதுலயே இங்க ஏகப்பட்ட வித்தைகள்லாம் வந்து மக்கள் கத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. தேனி மாவட்டத்துல மாரியம்மன் சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல அந்த மாரியம்மனுக்கு புல்லட்டை கொடுத்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க உற்சவ சிலைக்கு. சோ மாரியம்மன் புல்லட்லதான் பயணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வரக்கூடிய ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மக்கள் எல்லாமே மாரியம்மன் எதுல போவாருங்க அப்படின்னு கேட்டா பசுமாடுலயோ எறும்பு மாடுலயோ போவாங்க அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாறி புல்லட்ல பயணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது. சோ இந்து மதம் இதைத்தான் சொல்லி தருதா? ரெண்டாவது, இதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணல, ஒரு வேதனையா ஒரு விஷயமா பதிவு செய்ய வேண்டிய தேவை வாங்கலோ அப்படிங்கிற ஐயத்துல பதிவு பண்றேன். உண்மையில கரெக்ட், நீங்க சொல்றது வந்து 100%க்கு 100% உண்மை சார். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இது வரும்போது அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி நீங்க புல்லட்ல வருவாங்க, நாளைக்கு கப்பல்ல வர மாதிரி வருவாங்க. இது எங்க போய் முடியும்னா, திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். இந்து மதத்தை மட்டுமேதான் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கொச்சைப்படுத்துறாருன்னு ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனையை போடுவார். நம்ம பாக்குறோம் காலகாலமா, எல்லாரும் இதை கம்முன்னு இருப்பாங்க வேடிக்கை பார்த்துட்டு. கடைசியில் எங்கே வரும்னா, தன்னை வந்து ரொம்பவும் ஆத்மார்த்தமா இந்து மதத்துக்கான ஒரு வலிமையான சக்தியாக காட்டிக்கூட யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து இந்த மாதிரி அம்மனை வந்து தவறாக சித்தரிச்சிட்டாங்க, அதுக்கு நான் போராட்டம் பண்ண போறேன், ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன் அப்படின்ன உடனே அப்படியே அதிகாரிகள்லாம் வருவாங்க. பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் செலவைக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய், இது ஆரம்பத்தில் இது வந்து வழிபாட்டுக்கு நெறிமுறையாக எதிர்ப்பாக நடக்கக்கூடிய விஷயம்னு சொல்லி அதிகாரிகளே அந்த ஊர்வலத்தை எப்படி அனுமதிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இது அதிகாரிக்கு தெரியாம கண்ணில் அவங்க கட்சிப்பு கட்டி பண்ண போகிற விஷயமே கிடையாது. எவ்வளோ நியாயமான நேர்மையான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அமைதி வழியான உண்ணாவிரதங்கள், இதுக்கெல்லாம் கூட அனுமதி கொடுக்காம மறுக்காமலாம் இருக்கப்பட்டிருக்குது உண்மை. ஆனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படி காவல்துறையினருக்கு தெரியாது? மாரியம்மனுக்குரிய வாகனமா இல்ல, அதுதான் சொல்ல வர, இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமே இல்ல. சிம்ம வாகினி தான் சொல்லுவோம், எதிர்காலத்துல நீங்க சொல்ற மாதிரி இது வந்து பிழையா தான் போகும். அவங்களை என்ன சொல்லுவோம், அம்மனை சிம்மவாகினின்னு தான் நம்ம சொல்லுவோம், கரெக்டா? அப்படி இருக்க சொல்ல வந்து இது தவறுன்னு தெரியுது, இது இந்து மதத்துக்கு எதிர்ப்பான ஒரு ஊர்வலம் நடக்குதுன்னு தெரியுது, அதை நடத்தக்கூடியவர்கள் அந்த மதத்திலேயே இருக்கிறவங்கன்றதும் தெரியுது. இது பண்ணா எதிர்காலத்துல தவறான ஒரு முன்னோட்டத்துக்கு போவோம் தெரியும். ஒண்ணு இல்லை, இந்த விநாயகர் சிலையை எடுத்துங்க. விநாயகர் சிலைய வழிபாடு திலகர் அவர்கள் எடுத்துட்டு வரும்போது எல்லாருக்குமே தெரியும், அன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒரு ஒன்றுபடுத்தணும், அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்மீகமான ஒரு விஷயத்த வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து மேலோங்கி இருந்தது, இளைஞரை உருப்படுத்தணும், அதுக்கு வந்து ஒரு ஊர்வலத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, விநாயகர் சிலை அவங்களுக்காக இஷ்டப்பட்ட மாதிரியெல்லாம் விநாயகர் இருக்கிறது. விநாயகருக்கு தொப்பி போடுறது, கூலிங் கிளாஸ் போடுறது, அவரை எப்படி எப்படியோ பண்றது, அவரை என்ன பண்றாங்கன்னே தெரியல. உண்மையில இப்ப நடக்கக்கூட விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கும் திலகர் அவர்கள் சொல்லிட்டு போன விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்குமே பெரிய வேறுபாடு இருக்குது. தேச ஒற்றுமைக்கான இருந்த ஊர்வலம், அது ஆன்மீகத்தோடு சேர்ந்து போன ஊர்வலம். இப்போ பார்த்தீங்கன்னா கலாட்டா, விநாயகர் ஊர்வலத்தில் கலாட்டா நடக்காமல் இருந்தால் போதும் இருக்கிறதே தவிர விநாயகர் ஊர்வலம் நடந்தால் போதுமான்ற மாதிரி இருக்கிறதே இல்லை. கரெக்டு தானே, இதில் மாற்று கருத்தே இருக்காது நினைக்கிறேன். அதே மாதிரி தான் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான வாகனம்ங்கிறது இந்த மூஞ்சூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு இவங்க வந்து கப்பலில் போகிற மாதிரியும் யானையில் போகிற வேற மாதிரியான சைக்கிள்ல போற மாதிரியான சைக்கிள்ல விநாயகர் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சித்தரிக்கிறாங்க. இதே இது ஆஸ்திரேலியாலயோ அமெரிக்காவிலயோ ஒருத்தவங்க வந்து இதை பார்த்துட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய குடிமக்கள் அவங்க வந்து விநாயகர் அப்படி சித்தரிச்சாங்கன்னா அதுக்கு இந்தியால எதிர்ப்பு வருது. ஆனா சொல்றேன், வித்தியாசம் எப்படி புரிஞ்சுக்கிறது? தவறுதான். அதை ஊக்கப்படுத்துறவங்களே அவங்க எடுத்து சொல்லலாம். இப்போ அதாவது ஒன்றும் இல்லைங்க சார், இப்போ நீங்க சொன்னதான், இப்போ ஒரு விநாயகர் சிலைக்கும் ஒரு விநாயகர் சிலைக்கும் இவ்வளவு தூரத்துல தான் விற்கணும்னு ஒரு சட்டம் சொல்றாங்க. ஒரு பகுதியில 10 இடத்துக்கு தான் அனுமதி அப்படின்ற மாதிரி சட்டப்படி சொல்றாங்க. அதே மாதிரி என்ன சொல்றேன்னா, ஒரு ஒரு மதம், அது எந்த மதமா இருந்தாலும் அந்த மதத்துக்குன்னு ஒன்று வரும்போது ஒரு கோட்பாடு, இதை பின்பற்றோன்னா நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படி சொல்லி சொல்றாங்க. அந்தந்த மதத்துல இருக்கோம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த விஷயங்களுக்கு இவங்களே அதை எதிர்ப்பு சொல்லலாம். யாரு வைக்கிறதுக்கு அந்த அமைப்பு ரீதியா இவங்களுக்கெல்லாம் வந்து வெயிங்க அப்படின்னு இளைஞர்களை ஊக்குவிக்கிறாங்களோ அவங்களே சொல்லலாம், எப்பா இப்படி எல்லாம் வச்சுன்னா காவல்துறையில வந்து அனுமதி கேட்கறதுக்கு நாங்கள் வரமாட்டோம், நீங்களே போய் அனுமதி கேளுங்க, காவல்துறை சார்பாகவும் இந்த மாதிரி கேட்டால் யாருக்கும் அனுமதி கொடுக்காதீங்க, நாங்கள் வழிபடுற விநாயகரை வந்து தவறான ஒரு நோக்கத்தில் வைக்கிறாங்க, அம்மனை இந்த மாதிரி தவறான ஒரு விஷயத்துல வைக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, மக்கள் போய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்றீங்க. ஆனா மக்கள் இல்ல, மக்கள் இல்ல, நான் சொல்றது அந்த மத காப்பாளர்களே, நான் சொல்றேன் பொதுவாக சொல்றேன், எதிர்ப்பு தெரிவிக்கும் போது எக்ஸோ ஒய்யோ வந்து பண்ணும்போது இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு தான் பிள்ளைய தானே அவங்க சரியா வளர்த்துட்டு போயிடலாமே.
சரிதான். ஆனா தாயோடு சேர்ந்து பிள்ளைகளும் தான் சேர்ந்து அந்த புல்லட்ல பயணிக்கக்கூடிய மாரியம்மனை வணங்க வர்றாங்க. மக்கள்ல ஒருத்தவங்களாவும் அவங்களாதான் இருக்காங்க, அத வழிபடக்கூடியவங்களும் அவங்களாதான் இருக்காங்க, வழிபாடு காட்டக்கூடிய அந்த சூடத்தை காமிக்கக்கூடிய ஐயர்மாரும் அவங்களாதான் இருக்காங்க. கற்பூரம் காட்டும் போது வந்து அந்த ஐயர் வந்து அதற்கு சம்மதம் தெரிவிச்சுதான் புல்லட்டோட நிக்கக்கூடிய மாரியம்மனுக்கு காட்டுறாரு. அதை வழிபடக்கூடியவங்க மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மதத்தை சேர்ந்தவங்களாவும் இருக்காங்க, மதம் சாராத நபர்களும் வந்து ஆகா வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை பார்த்து வந்து சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு போறாங்க. அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறையை கொண்டு இது ஒரே லைன்ல சொல்லலாம் சார், லைக் 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 வாங்கணும்னு போய் தண்டவாசல தலை வைக்கிற கதை சார். ஓ சிம்பிள், தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு. ஆமா, லைக் வாங்கணும்னு போய் தண்டவாசலத்தை படுக்கிறது எப்படி? தன்னைத்தானே அவன் போய் மாச்சிக்கிறான். அது மாதிரி தன்னோட மதத்தை அவங்களே வந்து பண்றது உண்மையிலே வேதனையான விஷயம். எந்த மதமா இருந்தாலும் அந்த மத கோட்பாட்டு படி அவங்க நடந்துக்கணும்னா அதுதான் உண்மை, அதுதான் ஆன்மீகம். அடுத்தவங்களை போய் நம்ம நோக அடிக்கவும் கூடாது, என்னவோ அதுதான் அவங்க பண்ணணும். இது வந்து ஒரு ஒரு எப்படின்னா பிரகடனப்படுத்திக்கிறது. நான் வச்சுட்டேன், ஆஹா ஓஹோ இது இறைவனும் நம்ப மாட்டாரு, அவங்க சொல்லி வச்சுட்டு போன எந்த ஒரு வேதத்திலையும் இருக்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த ஆன்மீக பெரியவர்களும் அப்படி இது வரைக்கும் சொன்னதாவோ கேட்டதாவோ நம்ம பார்த்ததும் இல்லை. ராகவேந்தர்லேருந்து யாரும் பட்டினத்தாது வரைக்கும் வந்து யாருமே வந்து இப்படியெல்லாம் பயங்கரமாக பண்ணுங்கன்னு சொன்னதாக கிடையாது. இது காலப்போக்கில் வந்தது. இப்போ இந்த சோஷியல் மீடியான்றத ஒன்று ஆட் பண்ணுறதுக்காக நான் புல்லட்டில் அம்மன் எடுத்துகிட்டு போனேன், விநாயகரை வந்து இது எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவர் விமானத்தில் எடுத்துகிட்டு போனேன், நீங்கள் சொன்ன மாதிரி காரில் எடுத்துகிட்டு போனேன், கூலிங் கிளாஸ் போட்டு கூப்பிட்டு போனேன்றாங்க. அந்த மாதிரி கதையாக தான் போகுது. அதனால இது வந்து ஒரு மத பாதுகாவலர்கள் வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தீங்க. மத பாதுகாவலர் சொல்லிட்டு சொல்லணும்னா அப்படின்னா இந்து முன்னணியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் அர்ஜுன் சம்பத் மாதிரியான எல்லாருமே அத குறிப்பிட்ட விநாயகரோ இல்ல மாரியம்மன் புல்லட்ல போகக்கூடிய நிகழ்வுகள் தேனியில நடந்த நிகழ்வை வந்து சோசியல் மீடியால பாத்துருப்பாங்க. அப்பெல்லாம் வந்து அவங்க அமைதியா தான் இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? அமைதியா இருந்தாங்களான்றது, அமைதியா இருந்தாங்களான்றது எனக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம், ஆனா அப்படி ஒருவேளை அவங்க இது வரைக்கும் இருக்காங்க அப்படின்னாக்கா கட்டாயம் கண்டனம் தெரிவிப்பாங்க எதிர்காலம் காலத்துலன்றதுதான் நம்மள மாதிரி ஆளுங்களோட கருத்து. ஏன்னா இப்ப ஒரு பிரச்சனை நடக்குது பொதுவா தமிழ்நாட்டுலன்னா முதலமைச்சர் வந்து ஒரு அறிவுரை சொன்னாருன்னா கேட்கணும் அப்படின்னு இருக்கும், இல்ல அந்த ஒரு கட்சி சார்ந்த தலைவர் போய் அறிவுரை சொன்னாங்கன்னா அவங்க கேட்பாங்க. அதனால இவங்கள அதுதான் நான் சொன்னேன், இவங்கள மாதிரி பெரியவர்கள் அறிவுரை சொன்னா கேட்பாங்க. இப்ப இவரு ராமகோபாலன் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஐயா ராமகோபாலன் ஐயா இருந்தாங்க, அவங்க கிட்ட இருந்தாலும் சில வேலைகள்லாம் அறிக்கை வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி நான் பத்திரிகை செய்தி படிச்சிருக்கேன், இதை மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வழிபாடுகள் தான் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு வரையறை கொடுத்துதான் அவங்க அந்த அறிவுரை கொடுப்பாங்க. அதனால அவங்க வழியில வந்து இவங்களும் இந்த அறிவுரையை எதிர்காலத்துல கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறோம். இந்நேரத்தை கொடுத்துருப்பாங்க பல இடத்துலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தெரியாத நான் அதை சொல்லவும் கூடாது. ஓகே, வழிபாடு அப்படிங்கறது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல கேலி கூத்தா மாறி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மை, இந்த இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்க இந்த வெறும் சண்டைகள் சச்சரவுகள் இதுக்காக கோயில் மூடணும் அப்படின்றதுதான் இப்போ. ஆனா இதுக்கு முன்னாடியே ஒரு கருத்து நீதிபதி அவங்க வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, இந்த கோயில் விழாக்கள்ல வந்து உங்களுக்கு இந்த ஆடலும் பாடலும் தேவையா? அது வந்து ஆடலும் பாடலும்ன்ற நிகழ்ச்சி கான்செப்டே வந்து எப்படி உள்ள புகுந்ததுன்றது யாருக்குமே தெரியல. அழகான புராணங்களை வந்து தெருக்கூத்தா கதை வடிவா எல்லா மக்களுக்கும் போய் அர்ஜுனன் தபஸ்ல இருந்து பாஞ்சாலி சபதத்துல இருந்து இந்த மாதிரி துச்சாதனன் இது பண்றது, அப்புறம் கீசகவதம் இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து நாங்கெல்லாம் சின்ன குழந்தையிலேருந்து வளரும் போது கோயில்கள்லாம் நடத்துவாங்க, திருவிழாவில் ரங்கராட்டம் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்துருக்கோம். அது காலப்போக்கில் வந்து ஒயிலாட்டம் மயிலாட்டம் எல்லாமே ஒரு ஒரு திருவிழா கோலமாக வரும்போது இந்த ஆடலும் பாடலும் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. இது இதுக்கே ஒரு தடவை வேதனை தெரிவிச்சாங்க. இது கோயில் வளாகத்துக்கு வெளியில நடந்தா கூட இது அதுக்கான இடமானே தெரிவிச்சாங்க நீதிபதி. அந்த அளவுக்கு போகுது. ஏன்னா எதுவுமே யாரு வந்து கட்டுப்பாடு வரையறை போட போறான்னு தெரியல. ஓப்பனா இருக்கிற ஒரு இடத்துல வந்து தண்ணியை ஊத்தி விட்ட மாதிரி இது இஷ்டத்துக்கு எல்லாமே போயிட்டு இருக்கு. இதுக்கு வரையறை பண்ணணும், கட்டுப்பாடு பண்ணணும். அதுக்கு பண்ணணும்னா ஒரே இது அரசாங்கம், நான் எந்த ஒரு கட்சியும் சொல்லல, அரசாங்கம் மொத்தமா 1947 வச்சுங்களேன், சுதந்திர காலத்துல இருந்தே வச்சுங்க. நடக்கலைன்னா நல்லா நல்லதுன்னா பாரதியார் அதெல்லாம் சொல்லியிருக்காரு, இனி ஒரு விதி செய்வோம். எல்லாருமே அதான் சொல்றாங்க, நான் மாற்றத்தை தருவேன்றாங்க. வரலாமே மாற்றங்கள் இருந்து இதுதானே காலகாலம். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியாது இல்ல, மகாபாரதத்துல பீஷ்மர் ஓட அந்த அந்த இறப்புக்கு ஒரு ஒரு காரணம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில இதுல படிச்சிருக்கேன்.
எனக்கு இவ்வளவு இருக்கிற நீங்க கூடவா இறந்து போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அவரோட கடைசி நேரத்துல கேட்கும் போது வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்றாங்க, பீஷ்மர் உயிரோட இருந்தா இன்னுமே வந்து பழமையே அவர் கூட பேசிட்டே கூட இருக்கலாம், மாற்றங்கள் வேணும். பீஷ்மரோட இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 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 சத்திரிய குலம், இந்த குலத்துல இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை வரணும் அப்படின்ற கூடிய கருத்தாவே வந்து அவர் அந்த அரசாங்கம் உரிமை பிடிமானம் அப்படின்றதுலயே அவர் டிராவல் பண்ணிட்டே வரா மாதிரி தான் இருக்கும். அந்த மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா விட்டுக் கொடுக்க மாட்டார், எடுத்துக்காட்டுக்கு கர்ணனோட கேரக்டர் அவர் ஏத்துக்கவே மாட்டார் என்னதான் இது பண்ணாலும். ஸோ அந்த மாதிரி விஷயம் சத்திரிய குலம் சத்திரிய குலம் சத்திரிய குலம் அப்படின்ற மாதிரியே அந்த விடாபிடியா இருந்ததுல, அதுவும் இல்லாமல் பழமையே அவர் பேசிட்டு இருப்பாரு, இந்த பழமைகளுக்கு ஒரு வரணும் அப்படின்னா. ஏன்னா பீஷ்மரோட அவதாரமே வந்து சிரஞ்சீவி அவரோட இதுவே அவரா நினைச்சாதான் அப்படின்றதான். கர்ணன் அப்படிங்கிற மாவீரனுக்கு எப்படி வந்து அவன் ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால அவ்வளவு திறமையான ஒரு வீரனா இருந்தான். அதுதான் சொல்ல வந்தேன், நியாயப்படி பார்த்தா அவர் பிறப்பால் அவர் சத்திரியன். இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி கூட அதான் சொன்னேன், பிறப்பால் அவர் சத்திரியன், ஆனா இருக்கக்கூடிய இடத்த வச்சு அவர் அப்படி நினைச்சிட்டாங்க. அதான் சொன்னேன், எல்லாமே எங்கிருந்து வருது, ஃபர்ஸ்ட் காரணி பணம் ஏற்றத்தாழ்வு எனக்கு தெரிஞ்சு, ரெண்டாவது காரணம் கல்வி அதிகார வர்க்கம் ரெண்டாவது, மூணாவது தான் எனக்கு தெரிஞ்சு இப்ப இன்னைக்கு காலகட்ட ஜென்ரேஷன்ல ஜாதின்னே நான் சொல்லுவேன். ஒரு காலத்துல ஜாதி தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இன்றைய தினம் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க, அவங்க முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு பெட்டிஷன் அதை வழக்கா எடுத்து. அது என்னன்னா, வன்முறை சம்பவங்கள் அதிகமான அளவுல திருவிழாக்கள் கோயில் திருவிழாக்கள்ல நடக்குது, அதனால திருவிழாக்களையே தவிர்த்திடலாம் கோயிலையே மூடிடலான்னு தோணுது அப்படின்னு தன்னுடைய விரக்தியையும் ஆதங்கத்தையும் தெரிவிச்சிருக்கார். தொடர்ந்து கோயில் திருவிழாக்கள்ல நடைபெறக்கூடிய இந்த முதல் மரியாதை அப்படிங்கிற ஒரு விடயமும் அதனால் ஏற்படக்கூடிய சாதி சண்டை பிரச்சனைகளும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய வருத்தத்தினுடைய உட்கருத்தா புரிஞ்சுக்க முடியுது. உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலே இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு சமூக நோக்கத்தோட நம்ம பார்க்கணும்னா ஒரு உயர் நீதிமன்றத்தோட ஒரு நீதிபதி அவங்களே வருத்தமாக வந்து இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்கன்னும் போது சமுதாயம் வந்து எந்த அளவுக்கு இது வந்து பின்னோக்கி போதும்னு கூட சொல்ல முடியல, பழமையடைந்து நம்ம போயிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா ஒரு வழக்கறிஞர் வாதாடுறதும் ஒரு நீதிபதி அதுக்கான தீர்ப்பு சொல்லும்போது கருத்து சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட விஷயங்களை ஆராய்ஞ்சி தான் அந்த கருத்தையே அவங்க வைப்பாங்க. ஏன்னா அது வந்து கட்டாயம் ஒரு பேசு பொருளாகவும் சமுதாயத்தில் எல்லாருக்குமே போய் ரீச் ஆகும், எதிர்கால ஒரு வழக்கு கூட அது முன்னுதாரணமாக போகும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அவர் ஒரு மனவேதனையோடு அதை சொல்லியிருக்காங்கன்னா அப்போ சமுதாயத்தில் எந்த அளவில் இன்னுமே வந்து கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே நீடிச்சிருக்குது அப்படின்றத வந்து பார்க்கும்போது சமுதாய வழின்னு தான் இதை நம்ம சொல்லணும். இதுக்கு முக்கிய காரணி அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா இந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த கோயிலில் வரக்கூடிய சில முதல் மரியாதைகள் அந்த மாதிரி விஷயங்கள், அதை தொடர்ந்து வந்து அந்த முதல் மரியாதைன்றதே வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே நம்ம வந்து ஒரு சாதிய விஷயமாவே கூட அதை பார்க்க முடியாது. ஏன்னா ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமுதாய ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லணும், சாதியை மீறி சமுதாய ஏற்றத்தாழ்வு. பணம் படைத்தவர்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல, இல்ல கல்வி அறிவுல ரொம்ப மூத்தவங்க எல்லாருமே ஒரு இடத்துல, அதுக்கப்புறமா சாதிய ரீதியில இருக்கிறதையும் சேர்த்துக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு பின்னி பிணையப்பட்ட ஒரு விஷயமா வரும்போது என்ன ஆயிடுதுன்னா அதிகமான காசு இருக்கிறவங்களுக்கும் முதல் மரியாதை கிடைக்குது, அதை மறுக்க முடியாது இல்லையா. ஒரு விஐபி வராங்க, நிறைய பணம் படைத்தவர், தொழிலதிபர், இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல அந்த கோயிலுக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி கொடுத்தாங்க அப்படின்னும் போது அவ்வளவு கோடி மக்கள் வெளியே நிக்கிறத பாக்குறது இல்ல, அவ்வளவு கோடி பணம் கொடுத்தாருன்றதுதான் அந்த கோயில் நிர்வாகம் சில இடத்துல பாக்குறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா படிப்பு ரீதியாக, இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர், இல்ல வந்து ஒரு வட்டாட்சியர் தாசில்தார் அந்த மாதிரி அரசாங்க அதிகாரம், இல்ல வேற ஏதாவது அதிகாரத்தில் இருக்க பஞ்சாயத்துல அந்த மாதிரி அதிகாரத்துல இருக்கக்கூடிய வரும்போதும் மக்கள் வந்து ஒரு பக்கம் வந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள், அதுவும் ஏற்றத்தாழ்வு தான். இதுக்கு அடுத்தபடியான ஒரு காரணின்னு பார்க்கும்போது சாதிய ரீதியான ஏற்றத்தாழ்வுன்னு ஒரு ஊருக்கு ஒரு கோயில் இருக்கும், அந்த ஊர்ல பலதரப்பட்ட மக்கள் வசிப்பாங்க, நிறைய சமூகத்தை சார்ந்தவங்க வசிப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஏற்றத்தாழ்வுகள் காலகாலமா அங்க நிகழ்ந்து வந்துருக்கும், அதை இன்னுமே கருத்தில் கொள்ளாம. உங்களுக்கே நல்லா தெரியும், திரௌபதி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு விழுப்புரம் பக்கத்துல மேல்பாதிங்கிற கிராமம், ரெண்டு சமூகத்துக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை, பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் வந்து கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே அந்த கோயில மூடி வச்சிருக்காங்க, தீட்டுப்பட்டுருச்சு அப்படிங்கிற காரணத்தினாலேயோ என்னவோ, அதுக்கு அடுத்து வந்து இரு சமூகத்தினருக்கு இடையே தொடர்ந்து பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற காரணத்தினாலேயோ கோயிலை இழுத்து மூடியிருக்கு அரசாங்கம், இன்ன வரைக்கும் அந்த கோயில் திறக்கப்படலை. இப்படி எல்லா கோயில்களையும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது
பட்டியல் சமூகத்தினரை சேர்ந்தவங்க உள்ள போய் நின்றாங்கன்னா எல்லா கோயிலையும் பூட்டிடலாமா? அப்ப சிதம்பரம் தீட்சகர்கள் கோயிலையும் சிதம்பரம் தீட்சகர்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமா அப்படிங்கிற கேள்வியே சாமானியனுக்கும் வரும்ல. உண்மைதான். அதாவது எப்படின்னா இது சிதம்பர ரகசியம் மாதிரி அந்த சிதம்பர தீட்சிதர்கள் சிவனடியார்கள் இந்த ஓதுவார்கள் இவங்களுக்கு அதுவும் இல்லாமல் பக்தர்கள் சாதாரண பக்தர்கள் போய் வழிபடக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே தொடர்கதையாக இருக்கிறது வந்து உண்மையிலே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அது அது வந்து அவங்க வந்து பொன்னம்பலத்து அந்த சிவனோட அந்த பொன்னம்பலத்து மேடையில் மாதிரி நம்ம சபரிமலையில் சொல்கிற மாதிரி அந்த மேடையில் நின்று நம்ம பாடக்கூடாதுன்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் காலகாலமாக அதை பின்பற்றிட்டு ஆனால் அதுக்கான எந்த ஒரு காரணங்களுமே இது வரைக்கும் கிடையாது. அங்கே நிற்கலாம் பாடக்கூடாது அப்படின்றது அரசாங்க கசட்லையோ இல்லைந்து இதுக்கு முன்னாடி ஏதப்பட்ட வேதங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லையோ அப்படியும் கிடையாது. எதா எதனால் அதை புறக்கணிக்கப்படுறாங்கன்றதே ஒன்றும் தெரியாமல் ஒரு விஷயமா இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி உண்மைதான் அது. அதே மாதிரி இந்த விழுப்புரம் கோயில் பிரச்சனை சொன்னீங்க. இப்போ இப்போ என்னென்னா இப்போ இந்த மாதிரி இப்போ செய்திகள் நம்மளுக்கு நிறைய இப்போ ஊடகங்கள்லாம் இருக்கிறதால வந்து இந்த விஷயம் வந்து நமக்கு வந்து வெளியே வர தெரிஞ்சிருக்குது. ஆனா இவ்வளவு நாளும் இவ்வளவு வருஷமும் அந்த இடத்துல இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குதா இல்லையான்றது வந்து நமக்கு இன்னும் தெரியாம இருந்திருக்குது. அதுதான் உண்மையிலே நம்ம வருத்தப்படணும். காலகாலமா அவங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்றதும் பார்க்க வேண்டியிருக்குது. அப்படி அவங்க புறக்கணிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இவ்வளவு வருட காலங்களா அந்த விழுப்புரம் மாவட்டத்துல அந்த இது எப்படி தொடரப்பட்டுன்றதே ஒரு அதிர்ச்சியமான விஷயம் தான். அநேகமா இது நீ ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இது இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே களையப்பட்டிருக்கலாம். அப்ப இது வந்து தொடர்ந்து வந்திருக்குதுன்னா இதை வெளியே வராதபடி எப்படி பாத்துக்கிட்டாங்க? இவ்வளோ இவ்வளோ அரசாங்கம் அமைஞ்சிருக்கு, இவ்வளோ எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க, இவ்வளோ எம்பிக்கள் வந்திருக்காங்க, இது ஒரு ஜனநாயக ரீதியான நாடு, அந்த கோயில்ல இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறதுன்றது வந்து இன்னி வரைக்கும் தெரியாமே இருந்திருக்குது. இன்னொன்னு ஒரு கோயில் விசேஷம் போது அந்த கோயில் சார்பாக ஒரு கூட்டு கமிட்டியை வந்து அரசாங்க சார்பத்திலேயே கூட அமைக்க சொல்லுவாங்க. அது அதெல்லாம் வந்து இப்ப அமைக்கப்படுதா, அந்த சட்டத்திட்டங்கள்லாம் நம்ம பின்பற்றப்படுதா அறநிலைத்துறையால, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்து முடிஞ்சவனதான் கோயிலை போட்டுறது, அதுக்கப்புறம் அமைதி கூட்டம் போடுறது, இது எல்லாமே நடக்குதுனே தவிர இதுக்கு முன்னாடி ஏன் இதெல்லாம் அந்த ஊருக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருப்பாரு, ஒரு ஒரு விஓ விஏஓ இருப்பாரு, ஊருக்கு ஒரு வட்டாட்சியர் இருப்பாரு, கலெக்டர் இருப்பாரு, இவங்களோட பணிகள்லாம் என்ன, எதை நோக்கி வந்து இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பயணிக்கிறாங்கன்றதே வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. வெறும் நம்மளோட 104 வேலை திட்டத்தை மட்டும் கவனிக்கிறது தான் கிராமப்புற மக்களுக்கு தேவையான வேலைன்னு நினைக்கிறாங்களா, இல்லை கழிவறை யாருன்னா கேட்கும் போது போய் ஒரு 10 கழிவறை கட்டி கொடுக்குறது அவங்க வேலைன்னு நினைக்கிறாங்க. இது இருக்குது, ஆனால் ஏன் வெளியே வரல? வெளியே வரலன்னா என்ன, இது இன்னைக்கு நடக்கல உண்மைதான் நினைக்கிறேன். இந்த விழுப்புரம் பிரச்சனை இன்னைக்கு நடந்திருக்காது, இருந்திருக்கலாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்திருக்கலாம், 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். ஏன் இவ்வளோ பேர் கடந்து வந்த பாதையை இது வெளியே பூதாகரமாக வரும்போது வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி என்னமோ இருக்கு. அதிகாரிகளே அவங்க நினைச்சிருந்தா தடுத்துருக்கலாம், கட்டாயம் இதை தடுத்துருக்கலாம், இனிமேல் கட்டாயம் தடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு கிராமத்திலையுமே இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டு உண்மையான பிரச்சனை என்னன்னு கண்டறியணும். ஏன்னா ஏன்னா எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இப்போ நீதிபதி வந்து வருத்தப்பட்டு ஒரு விஷயத்த பதிவு செஞ்சு அந்த பெட்டிஷனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். ஆனா தொடர்ந்து அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது சாதி ரீதியா பிளவுபட்டு இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு விஷயத்துல கூட இவங்கதான் முதல் காலையை அடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லயுமே. ஆனா ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்துறது எல்லா சாதி மக்களும் தான். இப்படி ஒவ்வொரு ஏரியாக்கள்லயுமே சாதி ரீதியாகவும் முதல் மரியாதை அப்படிங்கிற ஒரு விடயத்துக்காகவும் தொடர்ந்து போராடக்கூடிய சமூகத்தினர் வந்து நம்ம ஊர்லயும் இருக்காங்க, குறிப்பா தென் மாவட்டங்களாகட்டும் வட மாவட்டங்கள் எல்லா பக்கமும் இருக்காங்க. இப்போ நீதிபதி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் சாதி ரீதியா பிரச்சனை வரும் அப்படின்னா நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்குல கரெக்டா சீர்காழியில ருத்ரா மகாகாளி அம்மன் அப்படிங்கிற அந்த கோயில் திருவிழாவுக்காக தான் ஃபர்ஸ்ட் பர்மிஷன் கேட்கிறாங்க. இந்த வழக்குல தான் நீதிபதி இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது கோயில்கள் எல்லாத்தையுமே மூடிடலாமா? இல்ல யாரு பிரச்சனை பண்றாங்களோ அவங்கள மட்டும் காவல்துறை கைது செய்யறதுக்கான வாய்ப்பு சொசைட்டில இருக்கா? நீங்க சொன்ன மாதிரி திருப்பி சொல்றேன், அவரு நீதிபதி அவர்கள் வந்து அவரோட மன வருத்தத்தை சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா பிரச்சனைக்காக கோயிலை மூடிடலாமா அப்படின்னாக்கா அது வந்து ஒரு 10% வந்து மீதி இருக்கிற 90% பக்தர்களோட எண்ணங்கள் மக்களோட எண்ணங்கள் வந்து பாதிக்கப்படுற விஷயம். அதே மாதிரி பிரச்சனை வந்து கோயிலில் மட்டும்தான் நடக்குதுன்னு இல்லை, டாஸ்மாக் கூட அப்போ பார்த்தா மூடிடலான்னு ஒரு கருத்து இருக்கும்னு வச்சுங்க. ஒரு ஒரு இதுக்காக நான் இதை சொல்கிறேன், ஏன்னா இதை விட அதிகமான சண்டை சச்சரவு கத்தியில் குத்துறது மண்ணி அது எல்லா டாஸ்மாக்குமே மூடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அவரோட வருத்தங்களை தெரிவிச்சிருக்காரு, அவரோட வருத்தத்தோட வழி அது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முக்கிய காரணிகளை தெரிஞ்சும் அதிகாரிகள் வந்து முன்கூட்டி நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு கலை நடக்கக்கூடிய அந்த போட்டிகள்லாம் நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது, இந்த மாதிரி விஷயம் வரப்போகுதுன்னு தெரியுது,
அது எப்ப நடக்குதுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும், தை மாசத்துல பொங்கல் அப்பதான். வருடம் பூராவும் யாரும் நடத்துறதும் கிடையாது. அந்த ஒரு வருஷ காலத்துல ஒரு 6 மாசம் அதிகாரிகள் இதுக்கு ஏன் நேரம் ஒதுக்க முடியலையா? என்னோட கருத்து திருப்பி திருப்பி என்னன்னா, அதிகாரிகள் மேல வந்து வருத்தம் தான், கோபம் கிடையாது. அவங்க நினைச்சா தடுக்கலாம். இப்ப நான் கூட தான் சொன்னேன், கோயில் பிரச்சனை வெளியில வரவும் தான் தெரியுது. அப்ப இது வரைக்கும் வெளியே வராம இருக்க எவ்வளவோ நடந்திருக்கலாம், நடக்காமே இருந்திருக்கலாம், நல்லதாகவும் இருந்திருக்கலாம். என்ன காரணத்துக்காக அந்த பிரச்சனைன்றத இன்னைக்கு ஐஎஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாமே இருக்கு காவல்துறையில இல்லையா? ஸோ அவங்களுக்கும் கூட அது தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த ஊர்ல ஐஎஸ் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யலையா இல்ல அந்த மாதிரி? இந்த ஒரு கோயில் பிரச்சனைன்னு பார்க்கும்போது பொதுவாகவே பார்த்தாலே நாளைக்கு ஏதோ ஒரு கிராமம் வேற ஒரு பிரச்சனையில பாதிக்கப்படுதுன்னா கூட, பாதிக்கப்பட்ட அப்புறம் வெளியே வந்தவனதான் உண்மை நாட்டுக்கும் உலகத்துக்கும் எல்லாருக்கும் தெரியணும்னு இருக்கா? அதிகாரிகள் வந்து காரணிகளை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்ச காரணிகளுக்கான அந்த காரணத்தை வந்து கண்டறியணும். அதை வச்சு அவங்க என்னவோ அடுத்த கட்டத்துக்கு போனாங்கன்னா உண்மையிலேயே பேச்சுவார்த்தை மூலியமா சுமூகமா தீர்வணும். ஏன்னா இதுல என்னன்னா எல்லாருமே கடவுள வந்து வணங்கணும்ன்றதுதான் அவங்களோட எண்ணங்கள். அதனால வந்து அதை மாற்று கருத்து சொல்றீங்க, உண்மை அது. பிற்போக்கான விஷயங்களை தூக்கி போட்டுட்டு முற்போக்கான விஷயங்களை நோக்கி நகரணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. தொடர்ந்து சாதிகளை மறந்து சமத்துவத்தை கொண்டாடி ஒட்டுமொத்த மானுட சமூகத்தையத்துக்காகவும் ஒரு ஆரோக்கியமான சமூகம் அமைய தனி மனித ஒழுக்கத்துல இருந்து நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அது வந்து தனி மனிதனுடைய மனதுல இருந்து நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்ததுன்னா நிச்சயமா ஆரோக்கியமான சமுதாயம் அமையும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட பயணப்படக்கூடிய உங்களுக்கும் இவ்வளவு நேர கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக மிக்க நன்றி சார். இனி ஒரு விதி செய்வோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.